ஹலோ, என்னோட பேரு சுரேஷ் ராஜன். அண்ட் இந்த வீடியோல வந்துட்டு பெண்கள் பத்தி உங்களுக்கு தெரியாத 8 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பத்தி தான் நான் சொல்ல போறேன். அண்ட் ரொம்ப முக்கியமா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 8 ஃபேக்ட்ஸும் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். அண்ட் இந்த 8 ஃபேக்ட்ஸும் பார்த்ததுக்கு அப்புறமா இதுல எத்தனை ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ பெண்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ் எல்லாமே உண்மையாவே பாசிபிளா இல்லை இதெல்லாம் உண்மைதானா அப்படிங்கிற மாதிரி நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஏதாவது தப்பா இருந்துச்சு அப்படின்னா அதையுமே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பார்க்குற வேற யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்டை பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கட்டும். ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, ஆவரேஜா ஒரு விமன் வந்துட்டு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 20,000 வார்த்தைகள் பேசுறாங்களாம். இது வந்து ஆண்கள் கூட ஒப்பிடும்போது 13,000 வார்த்தைகள் பெண்கள் வந்துட்டு ஆண்களை விட அதிகமாக பேசுகிறாங்க. அதாவது ஆண்கள் வந்துட்டு வெறும் 7,000 வார்த்தைகள் தான் ஒரு நாளைக்கு பேசுகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பெண்கள் யாராவது இதை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ரெண்டாவது ஃபேக்ட் என்ன அப்படின்னா, பெண்கள் வந்துட்டு அவங்களோட வாழ்க்கையில கிட்டத்தட்ட 1 வருஷத்தையே இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போடலாம் அப்படிங்கிற மாதிரிப்பட்ட முடிவு எடுக்கிறதுக்காக செலவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது வந்துட்டு 1 வருஷங்கிறது நீங்கள் ஒவ்வொரு டைம் உங்களோட ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணிட்டு பண்ணிக்கிறதுக்கு எடுத்துக்கிற டைமை பொறுத்து மொத்தமாக உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் 1 வருஷத்தை ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான். 1 வருஷம் யாராவது ஸ்பெண்ட் பண்ணுவாங்களா? ஸோ பர்சனலாக நான் ஒரு பையனாக இருக்கிறதுனால நான் இன்னும் என்னோட சைட்லேருந்து என்னோட சஜஷன் சொல்கிறேன். ஸோ நான் வந்துட்டு யூஸ்வலாக என்ன ட்ரெஸ்ஸுங்கிறது முடிவே எடுக்க மாட்டேன். ஸோ வந்து பார்க்கும்போது எந்த ட்ரெஸ் ஃபஸ்ட்டு கண்ணில் போடுதோ அதை எடுத்து போட்டுட்டு எங்கேயாவது போகணும் அப்படின்னா கிளம்பி போயிடுவேன். பட் பெண்கள் அப்படி இருக்க மாட்டாங்க போல். அண்ட் தேர்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னா, 1 வருஷத்தில் கிட்டத்தட்ட 30-64 டைம்ஸ் வந்துட்டு பெண்கள் அழுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் வந்துட்டு வெறும் 6 தடவையிலிருந்து 17 தடவை தான் அழுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ யூஸ்வலாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட சர்க்கிளில் இருக்கிற மென்ஸ் அண்ட் என்னையும் சேர்த்து பார்க்கும்போது நான்லாம் ரொம்ப சீக்கிரமாக அழமாட்டேன். என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கிறவங்களும் அந்த மாதிரி தானே, அவங்களில் பல பேர் அழுது பார்த்ததே கிடையாது. ஸோ இது மேபி ஒரு ஃபேக்டாக இருக்கலாம். ஸோ பெண்கள் வந்துட்டு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதுக்கு அடுத்தபடியாக, நாலாவதாக, ஜெனட்டிக் மியூட்டேஷன் நடக்கிறதுனால சில பெண்களால் மட்டும் நார்மலாக நாமெல்லாம் பார்க்குறத விட 1 மில்லியன் கலர்ஸ் அதிகமாக பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. 1 மில்லியன் கலர்ஸ் அவ்வளோ கலர்ஸ் இந்த உலகத்தில் இருக்கா அப்படிங்கிறதே பல பேர்த்துக்கு தெரியாது. பட் சில பெண்களால் 1 மில்லியன் கலர்ஸ் அதிகமாக பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆரஞ்சு கலர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதில் லைட்டாக இருக்குது, டார்க்காக இருக்குது, மீடியம் ஆரஞ்சு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே அவங்க பார்த்ததுமே வேரி பண்ணி டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க போல். ஸோ இதை தான் 1 மில்லியன் கலர்ஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்கு அடுத்தபடியாக, இந்த உலகத்துலேயே வெறும் 2% பெண்கள் மட்டும்தான் தங்களை அழகாக வெளியே டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்களாம். அதாவது வெளியே நான் அழகு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எவ்வளோ உண்மை அப்படின்னு தெரியல. ஏன்னா என்னோட சர்க்கிளில் ரொம்ப பெண்கள் இல்லாதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் யாருமே அப்படி சொல்லி பார்த்ததில்லை. அப்படிங்கிற பட்சத்தில் இது உண்மையாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற பசங்க யாராவது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா அதிகமான கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருந்தாங்க அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லலாம், உங்களுக்கு அதுக்கான ரைட்ஸ் இருக்குது. அண்ட் இதுக்கு அடுத்தபடியாக, ஒவ்வொரு 90 செகண்டுக்கும் இந்த உலகத்தில் ஒரு பெண் வந்து இறந்துட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ப்ரெக்னென்சி இல்லைனா சைல்டு பெர்த். ஸோ இதை ஒரு ரீசனாக வச்சு ஒவ்வொரு 90 செகண்டுக்கும் இந்த உலகத்தில் ஒரு பெண் இறந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. உண்மையாகவே பொண்ணாக பிறக்கிறது ஒரு கஷ்டமான விஷயம்தான். இதுக்கு அடுத்தபடியாக, பெண்களால் ஆண்களை விட அதிகமான சுவைகளை, அதாவது சுவைகளை கண்டறிய முடியும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து டேஸ்ட் பட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அதிகமாக அவங்களால வெவ்வேறு சுவைகளை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இதுதான் கடைசியான விஷயமும் கூட, பெண்கள் வந்துட்டு ஆவரேஜாக 1 நிமிஷத்துக்கு 19 வாட்டி கண்ணை சிமிட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இதே இது ஆண்களை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆண்கள் வந்துட்டு 1 நிமிஷத்துக்கு 11 வாட்டி தான் கண்ணை சிமிட்டுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது ஒன்றும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைனாலும் இதுவும் ஒரு ஃபேக்ட் தான். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நான் இப்போ சொல்லியிருக்கிற ஃபேக்ட்ஸ் பற்றி உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியுமா இல்லை இப்போ தான் தெரிஞ்சுக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நான் சொல்லியிருந்த ஃபேக்ட்ஸ் ஏதாவது தப்பாக இருக்கும் அப்படின்னு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஏதாவது ஒரு பெண் யாராவது ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அதையுமே கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இவ்வளோ தூரம் அந்த வீடியோ பார்த்த ஒவ்வொருத்தருக்குமே உண்மையாகவே ரொம்ப பெரிய